வணக்கம், நான் உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமாள், கோவை பாலு டிவிக்காக உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமாள். கோவை பாலு டிவிங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் இது நாள் வரை நான் போட்ட வீடியோவும் இனிமேல் போட போகிறவுடையும் உங்களுக்காக நோட்டிஃபிகேஷனாக வர்ற வீடியோ எதுன்னா, நான் புது வீடியோ போட்டிருந்தால் நோட்டிஃபிகேஷனாக வரும், பழைய வீடியோஸெல்லாம் உங்களுக்கு எப்பவும் கண்டினியூவாக வரும். இப்போ நம்ம அமெரிக்க அதிபர் இல்லை அமேசான் நிறுவனரோட வீடியோஸை பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னாடி வந்தார். அதை பற்றி என்ன அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் உங்களை சொல்கிறேன். பாருங்கள், உலகிலேயே 200 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புடைய சொத்துக்களை வைத்திருக்கும் முதல் நபராக அமேசான் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஜெப் பெசோஸ் உருவெடுத்துள்ளார். எப்படிங்க அவர் உருவெடுத்திருக்காருன்னா, அவரோட கஷ்டங்கள் எப்படி இருக்கும்? அமேசான் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு உயர்ந்ததால் பெசோஸின் சொத்து மதிப்பு 4.9 பில்லியன் டாலர்கள் உயர்ந்து 200 பில்லியன் டாலர்களை கடந்தது. அமேசான் தவிர பெசோஸ் வசம் ப்ளூ ஆர்க்கின் என்கிற விண்வெளி ஆய்வு கருவிகளை தயாரிக்கும் நிறுவனமும் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் உள்ளன. இன்னும் சில தனியார் முதலீடுகளை செய்துள்ளார். ஆனால் அமேசான் நிறுவனத்தில் அவர் இருக்கும் 11% பங்குகள் மட்டுமே அவரது பிரம்மாண்டமான சொத்தில் 90% உள்ளது. கோவிட்-19 நெருக்கடி சூழல் ஆரம்பத்திலிருந்தே அமேசான் சேவைகளை மக்களிடையே அதிக தேவைகள் உருவாகியது. இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் அமேசான் பங்கு மதிப்பு ஏற்றம் கண்டு வருகிறது. ஜனவரி 1, 2020 அன்று பெசோஸின் சொத்து மதிப்பு 115 பில்லியன் டாலர்கள் என்ற நிலையில் இருந்தது. புதன்கிழமை இந்த மதிப்பு 204.6 பில்லியன் டாலர்கள் என்ற நிலையில் இருந்தது. புளூபெர்க்ஸ் பில்லியனர்ஸ் இண்டெக்ஸ் என்கிற உலக பணக்கார பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் பெசோஸின் சொத்து மதிப்பு 202 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போதைய பெசோஸுக்கு அருகில் இருக்கும் அடுத்த பணக்காரர் மைக்ரோசாஃப்டின் இணை நிறுவனர் பில் கேட்ஸ் பட்டியலில் குறிப்பிட்டிருக்கும் இவரது சொத்து மதிப்பு 124 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். பார்த்தீங்களா, அமெரிக்கா பில் கேட்ஸ்னோட சரி அமெரிக்கா அதிபர்ன்றதோடு அமேசான் அதிபரோட சொத்து மதிப்புகள் இப்போ எங்கே எகிரிட்டு இருக்குது? 204.9 பில்லியன் டாலர்ஸ் உயர்ந்து 200 பில்லியன் டாலர்கள் கடந்தது. இப்போ அவர் வந்து முதல் படியில் இருக்கிறார். இப்போ அடுத்தது அவரதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அவரோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை வந்து இப்போ ஜெஃப் பெசோஸின் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை வந்து தொடங்கலாம் பார்க்கலாம். ஜெஃப் பெசோஸ் என்ற பெயரை கேட்டதும் யார் இந்த ஜெஃப் பெசோஸ் என்கிற கேள்வி அதிகமானவர்களுக்கு தோன்றி இருக்கலாம். பார்த்தீங்களா, அவன் உலக லெவலில் அமேசான்ன்றது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஆனாலும் அமேசான் அதிபர் யாருன்றது யாருக்கும் தெரியாது. அது ஏதோ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆமாம், அதவர் தான் ஜெஃப் பெசோஸ் என்கிற
அப்படின்றவர். இப்போ இணைய வழியாக பொருட்களை விற்கும் இ காமர்ஸ் சந்தையில் இவர் முக்கியமான ஆன்லைன் வாணிகர் ஆவார். 2016 ஆகஸ்டில் எடுத்த கணக்கெடுப்பு பின்படி அவருடைய சொத்தின் நிகர மதிப்பு 66.7 பில்லியன் ஆகும். பொசிஷன் வழிகாட்டுதலின் கீழ் அமேசான் கம் சந்தை மதிப்பு 292.6 பில்லியன் டாலர் உயர்ந்துள்ளது. மேலும் இந்த நிறுவனம் சில்லறை வியாபாரிகள் இணையத்தில் தங்கள் பொருட்களை விற்பதற்காக ஒரு வழியை உருவாக்கியுள்ளது. பொசஸ் அமேசானை தவிர வேறு ஒன்றிலும் முதலீடு செய்துள்ளார். அதுதான் புளூ ஆர்ஜின் என்ற விண்வெளி குறித்த ஆய்வு நிறுவனத்தின் உரிமையாளராக இவர் உள்ளார். மேலும் த வாஷிங்டன் போஸ்ட் என்ற செய்தித்தாள் நிறுவனத்தை இவர் வாங்கி வைத்துள்ளார். மனிதனின் விண்வெளி பயணம் தொடர்பாக 2000 ஆண்டு நிறுவப்பட்ட நிறுவனம்தான் புளூ ஆர்ஜின். ஜோசப் போசஸ் விண்வெளி பயணம் மீது கொண்டிருந்த ஈர்ப்பு காரணமாக இந்த நிறுவனத்தை அவர் துவங்கினார். இந்த நிறுவனம் சில ஆண்டுகள் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. 2006 ஆம் ஆண்டு ஏவுகணை சோதனைக்காக டெக்சாஸில் ஒரு பெரிய நிலத்தை வாங்கிய போது இந்த நிறுவனம் குறித்த செய்திகள் வெளியுலகத்துக்கு தெரிய வந்தது. 2013 ஆம் ஆண்டு பொசஸ் விண்வெளி பயண வாய்ப்புகள் குறித்து விர்ஜின் குரூப் மற்றும் விர்ஜின் கோலாக்டிக்ஸ் நிறுவனத்தின் தலைவரான ரிச்சர்ட் பிரான்சன் என்பருடன் விவாதித்தார். பிறகு 2015 ஆம் ஆண்டு புளூ ஆர்ஜின் நிறுவனத்தின் நியூ ஷெப்பர்ட் என்னும் ராக்கெட் வெற்றிகரமாக விண்வெளியில் பறந்தது. மேலும் அந்த ராக்கெட் செங்குத்தாக திரும்பி வந்து மேற்கு டெக்சஸின் ஏவுகை தளத்தில் தரையிறங்கியது. அடிப்படையில் ஒரு ராக்கெட் எப்போதும் கடலில்தான் விழும். ஆனால் நிலத்தில் செங்குத்தாக தரையிறங்கிய நியூ செப்பார்ட் சாதனையாக பார்க்கப்படுகிறது. புளூ ஆர்ஜின் நிறுவனம் 2017 ஆம் ஆண்டு சோதனைக்காக மனிதர்களை ராக்கெட்டில் அனுப்பி திட்டமிட்டது. தற்போது இந்த நிறுவனம் சோதனைக்காக 6 ராக்கெட்டுகளை உருவாக்கியுள்ளன. 2013 அக்டோபர் மாதம் ஜஸ்டஸ் போசஸ் த வாஷிங்டன் போஸ்ட் என்னும் செய்தித்தாள் நிறுவனத்தை 250 மில்லியன் டாலருக்கு வாங்கினார். இந்த நிறுவனம் சுமார் 140 ஆண்டுகளாக கிரகாம் குடும்பத்தின் என்பவர்களால் நடத்தப்பட்ட வந்த செய்தித்தாள் நிறுவனமாகும். 2014 ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்க செய்தித்தாளின் சந்தாதாரர்களான ஆன்லைன் கட்டண தடையை ஜெசஸ் போசஸ் நீக்கினார். இவை தவிர்த்து கூடுதலாக அவர் தனது தனிப்பட்ட முதலில் நிறுவனமான போசஸ் எக்ஸோபெடிஷன்ஸ் மூலம் பல வாணிக முதலீடுகளை செய்துள்ளார். அந்த முதலீடுகள் பின்வருமாறு: ஆர்பிஎன்பி சுற்றுலாத்தளம், ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சு, தொழில்நுட்ப வெளியீடு, ட்விட்டர் சமூக வலைதளம், ஊபர் பிசினஸ் இன்ஸ்டைடர் புத்தக வெளியீடு நிறுவனம், இக்ரோவாட்ரைஸ் லாப நோக்கத்திற்காக தொண்டு வழங்கும் தளம், ஜெனரல் ஃபியூஷன் அவ்வியர் புகைப்படம் எடிட்டிங் மென்பொருள், டிவே சிஸ்டம்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் தொடர்பான நிறுவனம், கிளாசிக் பேபி புற்றுநோய் நோயாளிகளுக்கு உதவி புரிகிறது, ஜீனோ தெரோபியூட்டிக்ஸ் லுக் அவுட் மொபைல் பாதுகாப்பு தொழில்நுட்ப சார்ந்த தளம், மேக்கர் போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் 3D பிரிண்டிங், எம்எஃப்ஜி கம் உற்பத்தியாளர்களுக்கான நேரடி சந்தை, நெக்ஸ்டூ ரித்திக் ரோபோட்டிக்ஸ். இந்த நிறுவனங்களை தாண்டி மேலும் பல நிறுவனங்களிலும் இவர் வாணிக முதலீடு செய்துள்ளார்.
இவர் 1998 கூகுள் காமில் முதலீடு செய்துள்ளார் ஆவார். அப்போதே சுமார் 250,000 டாலர்களுக்கு 3.3 பில்லியன் பங்குகளை வாங்கினார். தற்சமயம் அங்கு அந்த பங்குகள் மதிப்பு 2.2 பில்லியன் டாலர்களாகும். 1999 டைம்ஸ் பத்திரிகையானது ஆண்டின் சிறந்த நபராக இவரை தேர்ந்தெடுத்தது. யுஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்ட் ரிப்போர்ட்டர் என்னும் தளம் 2008 அமெரிக்கா சிறந்த தலைவர்களில் ஒருவராக இவரை தேர்ந்தெடுத்தது. பர்சூன் என்ற நிறுவனம் 2012 சிறந்த வாணிகர் என இவரை கூறியது. விண்வெளி முன்னேற்றத்துக்காக ஹைன்ஸ் லைன் என்னும் பரிசு 2016 இவருக்கு வழங்கப்பட்டது. மாணவர்களின் விண்வெளி ஆய்வு மற்றும் ஆய்வுக்காக 250,000 டாலர்கள் ஜெசப் வழங்கியுள்ளார். ஜெபஸ் போசஸ் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது அதிக தகவல்கள் கிடைக்கவில்லை. அவரது வாழ்க்கை கொஞ்சம் ரகசியமாகவே உள்ளது. ஜெசஸ் போசஸ் புளுக் ஆர்கின் நிறுவனத்தின் உரிமையாளர் என்பதை கண்டறியே பழைய பல விஷயங்களை தோண்டி வேண்டி இருந்தது. இவர் மெக்சின் என்னும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 குழந்தைகள் உள்ளனர். மேலும் அமோசனை தவிர மற்ற விஷயங்களை குறித்து அவர் குறைவாகவே அறியப்படுகிறார். ஜோசப் மோசஸின் எப்படி வாழ்க்கை எப்படி இருந்தது அதைய பற்றி இப்போ பார்க்கலாம். ஜோசப் மோசஸ் ஜாக்லின் மற்றும் டெட் ஜோரோக்கன்ஸ் என்னும் தம்பதியினருக்கு குழந்தையாக பிறந்தார். அவர்கள் இருவரும் ஒரு வருடத்துக்கு மேல் ஒன்றாக வளர்ந்தனர். அதன் பிறகு ஏப்ரல் 1968 ஜெஃபிப்பின் தாய் மிகுவால் போசஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அப்போதே ஜோசப் 4 ஆகிறது. திருமணத்திற்கு பிறகு அவர்களது குடும்பம் டெக்சாஸிற்கு குடிபெயர்ந்தது. மிகுவால் அங்கே பொறியாளராக பணியாற்றினார். ஜோசப் தனது ஆரம்ப கல்வியை ஹெஸ்டனில் உள்ள ரிவர் ஓக்ஸ் தொடக்கப் பள்ளிகளிலும் உயர்நிலை கல்வியை மியாமி பல்மெண்டா பள்ளிகளிலும் முடித்தார். பின்னர் அவர் பிரின்ஸ் பள்ளிக்கழகத்தில் இன்ஜினியரிங் மற்றும் கணினி அறிவியலில் 2 பட்டங்களை பெற்றார். அவர் செய்த வேலைகள். 1986 தனது பட்டப்படிப்பை முடித்தார் ஜோசப் போசஸ். அவருக்கு இன்டெல் மற்றும் பெல் ஆபீஸில் இருந்து வேலை கிடைத்தது. ஆனால் அவர் அந்த வேலைகளை நிராகரித்தார். பின்னர் டிஇ ஷா அண்ட் கோ நிறுவனத்தில் அவர் வேலை செய்தார். 1994 அந்த நிறுவனத்தின் துணைத் தலைவராக ஜோசப் இருந்தார். அப்போது அவருக்கு 30. அப்போதே அவர் 6 நபர்களுக்கான சம்பளம் வாங்கி வந்தார். இணையத்தில் விற்பனை துவங்கி தனது முயற்சிக்காக அவர் அதிக சம்பளம் பெறும் தனது வேலையை விட்டுவிட அவர் முடிவு செய்தார். அமேசானின் பயணம். ஜோசப் 1994 amozan.com நிறுவனத்தை நிறுவினர். அமேசானை துவங்குவதற்கு முன் டிஇ ஷா கோ நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்காக அவர் இணையத்தில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அவர் உலகில் இணையத்தின் பயன்பாடு அதிகரித்து வருவதை கண்டுபிடித்தார். அப்போதைய சமயத்தில் அஞ்சல் பெட்டியில் இல்லாத அமெரிக்க மாநிலங்கள் விற்பனை வழி செலுத்த தேவையில் இல்லை என அமெரிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியது. இதனால் ஆன்லைனில் விற்பனை குறித்து போசஸ் விரிவாக ஆராய்ந்தார். அவர் இணையம் மூலம் விற்க சாத்தியமான 20 பொருட்களை தேர்வு செய்தார். அதில் புத்தகங்களை விற்பது சரி என அவர் நினைத்தார். பெரிய பெரிய
கடைகளில் கூட சிறிதளவு புத்தகங்களை மட்டுமே கொண்டுள்ளன என்பதை ஜெசப் கவனித்தார். இதனால் அதிகப்படியான தலைப்புகளில் புத்தகங்களை விற்க அவர் முடிவு செய்தார். அவர் தன் மனைவியையும் அவர் நாயையும் அழைத்து கொண்டு நியூயார்க்கில் இருந்த சியாண்டலுக்கு பயணமானார். ஆரம்பகாலம் அவர்கள் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்த பிறகு தங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் இருந்து பெற்ற 1 மில்லியன் டாலர்களை கொண்டு தனது நிறுவனத்தை துவங்கினார். சியாண்டல் உயர் தொழில்நுட்ப திறமை வாய்ந்த நகரமாக இருந்ததால் அவர் சியாண்டலை தேர்ந்தெடுத்தார். மட்டுமின்றி இங்கிராம் என்னும் புத்தக குழுவின் கிடங்கு அங்குதான் இருந்தது. அடுத்த 1 வருடத்திற்கு ஜெசப் தனது ஊழியர்களுடன் சேர்ந்து புத்தகங்களை எவ்வாறு பெறுவது என்பதை கற்றுக்கொள்வதிலும் amozan.com-இன் கணினி அமைப்பை மாற்றி அமைப்பதிலும் பணியாற்றினார். இறுதியாக ஜூலை 1, 1990 அன்று 1 மில்லியனுக்கு அதிகமான தலைப்புகளுடன் amozan.com தனது மிகப்பெரிய ஆன்லைன் புத்தகங்களிடையே திறந்தார். அவர்கள் பேசுவது மட்டும் மின்னஞ்சல் மூலம் மட்டுமே வாடிக்கையாளர்களை அணுகினார். ஆனாலும் amozan நல்ல வெற்றியை பெற்றது. அவர்களுக்கு அதிகமான ஆர்டர்கள் வர துவங்கின. 100 ஊழியர்களை கொண்ட amozan.com 15.7 மில்லியன் டாலருக்கு அதிகமான விற்பனைகளை ஈட்டியது. அடுத்த 3 ஆண்டுகள் 3000-க்கும் அதிகமான ஊழியர்களை கொண்ட ஒரு நிறுவனமான amozan 610 மில்லியன் டாலர்களுக்கு அதிகமான விற்பனை செய்தது. வளர்ச்சி வருடத்திற்கு 3000% வளர்ச்சி என்கிற விகிதத்தில் வளர்ந்து வந்த amozan நிறுவனம் மூலம் தற்சமயம் உலகின் 3வது பணக்காரர் ஆகியுள்ளார். ஜெசப் பொசஸ் இப்போது நாட்டின் மிகப்பெரிய புத்தக விற்பனையாளராக amozan உள்ளது. ஆனால் உண்மையில் இந்த நிறுவனம் 1997 சுமார் 30 மில்லியன் டாலர்கள் இழப்பை கண்டது. அதன் பிறகு 1998 1.25 மில்லியன் டாலர்களை இழந்தது. ஆனால் ஜெசப் மாறுபட்ட மனநிலையை கொண்டவர். இந்த விஷயங்களை அவரை பெரிதாக பாதிக்கவில்லை. amozan-ஐ உலகம் முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்களையும் கொண்டு செல்ல அவர் திட்டமிட்டார். இதனால் லாபம் மீது கவனம் செலுத்துவதும் அப்போதைய நேரத்தில் சரியாக இருக்காது என அவர் கருதினார். amozan-ஐ ஒரு பிரம்மாண்ட உலகம் முழுவதும் அறிய செய்வதற்காக வரும் வருவாயில் பெரும்பாலான பணத்தை amozan-ஐ விளம்பரப்படுத்த செலவு செய்தார். விரைவில் amozan-ஐ தன்னை விரிவுபடுத்தியது. இப்போ மற்றும் UPIT போன்ற ஆன்லைனில் ஏலங்கள் விடும் தளங்களைப் போல amozan-உம் சேதாஸ்பிச் ஹோல்டிங் இங்க் நிறுவனத்துடன் சேர்ந்து setbysamozan.com என்ற ஏலதளத்தை அறிமுகப்படுத்தினார். 1 பில்லியன் டாலர் வருமானம். 2001 4வது காலாண்டில் 1 பில்லியன் டாலருக்கு அதிகமான வருவாயை இந்த தளம் ஈட்டியது. அதன் பிறகு amozan தனது வளர்ச்சியை நோக்கி நகரத் துவங்கியது. amozan சொந்த புத்தகங்களுடன் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்திய புத்தகங்களையும் விற்கவும் அனுமதித்தது. 2004 amozan இணைய விற்பனை தளத்தில் முதல் தர தளமாக இருந்தது. புத்தகங்கள், சிடி, முதல் ஆடை, மின் பொருட்கள் என கிட்டத்தட்ட எல்லாவற்றிற்கும் அமெரிக்கர்கள் அதிகபட்சம் பொருட்கள் வாங்கும் தளமாக amozan மாறியது. 2004 6.9 பில்லியன் டாலர்களை சம்பாதித்த amozan அடுத்த ஆண்டு 8.5 பில்லியன் டாலர்கள் வருவாய்க்கு உயர்த்தியது. amozan துவங்கிய காலகட்டத்தில் 20 பில்லியன் மக்கள் மட்டுமே இணையம் பயன்படுத்தும் நிலையில் ஆன்லைன் வணிகம் எந்த அளவும் வெற்றி அடையும் என்பதில் நியூயார்க் டைம்ஸ் ஐயம் கொண்டிருந்தது. ஆனால் amozan நல்ல வளர்ச்சியை பெற்றது. அதன் பிறகு
அமேசான் தனது புதிய திட்டமான அமேசான் பிரைம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. $79 வருடாந்திர கட்டணமாக இதற்காக வசூலித்தது. அதைத் தொடர்ந்து 2007 மின் புத்தகங்களை படிப்பதற்கு எளிதான சாதனமாக அமேசான் கிண்ட்லை அறிமுகப்படுத்தியது. அமெரிக்காவிலும் வெளிநாடுகளிலும் மின் புத்தகங்கள் சந்தை உருவாக இந்த சாதனம் முக்கிய காரணமாக அமைந்தது. அதன் பின் அமேசான் குறைந்த கட்டணத்தில் கிண்ட்லைன் பெயர் என்ற ஐபேடை வெளியிட்டு லேப்டாப் சந்தைகளுக்குள் நுழைந்தது. 2014 அமேசான் 88.8 பில்லியன் டாலர்களாக ஆண்டு வருமானமாக கொண்டிருந்தது. அது 2016 107 பில்லியனாக தற்சமயம் 192 பில்லியன் டாலர்களை உயர்த்தியது. உலகின் 3வது பணக்காரர். 2016 65.3 பில்லியன் டாலர். ஜோசப் வரன் பஃபெட் 64.9 பில்லியன் டாலர் என்பவரை தாண்டி உலகம் 3வது பணக்காரர் என்ற பெருமையை ஜோசப் பிசஸ் போசஸ் பெற்றார். அமேசானின் வளர்ச்சி காரணமாக அமேசானின் பங்கு விலையானது பிப்ரவரி மாதம் முதல் 50% அதிகரித்துள்ளது. 2வது காலாண்டில் சுமார் 850 பில்லியன் டாலர் லாபம் பெற்றது. 18% பங்குகளை கொண்டிருந்த வரன் பப்டி பில்க் அண்ட் மெலிட்டானாவின் கோட்ஸ் அறக்கட்டளை மற்றும் 4 தொண்டு நிறுவனங்களும் 2.86 பில்லியன் டாலர்களை நன்கொடையாக அளித்தார். இது அமேசான் பங்கு விலையை மிகவும் பாதித்தது. மேலும் வெல்ஸ் பர்கோ வங்கியில் போலி கணக்கு ஊழல் நடந்ததாக அமேசான் மீது குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. இது கலிபோர்னியாவில் மற்றும் அதன் கூட்டாட்சியில் சேர்ந்தவர்களுக்கு 190 பில்லியன் டாலர்கள் அபராதமாக விதித்தனர். அமேசான் தனது விற்பனை இலக்குகளை பூர்த்தி செய்ய பில்லியன் கணக்கான அங்கீகரிக்கப்படக்காத கணக்கு சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. உலகின் முதல் பணக்காரர். 2020 ஜனவரி மாதம் 115 பில்லியன் டாலருக்கு சொந்தக்காரராக உலகின் முதல் பணக்காரராக இருந்த ஜோசப் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக விளங்கிய 2020 ஏப்ரல் முதல் ஜூன் மாதங்களில் மட்டும் தனது சொத்தின் மதிப்பு 2 மடங்கு அதிகரிக்க செய்துள்ளார். 200 பில்லியன் டாலர் சொத்து சேர்த்த உலகின் முதல் நபர் என்ற சாதனை படைத்துள்ளார் ஜோசப். பாருங்க, இவ்வளவு அழகான சாதனைகள் எல்லாம் படைச்சிருக்காரு. இந்த வரலாறு முதல் கொண்டு எல்லாத்தையும் கேட்க கோவை பாலு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவர் தான் ஜோசப் போசஸ், ஜோப் போசஸ். இவர் தான் அமேசான் அதிபர். பாருங்கள், கேளுங்கள், மறக்காமல் கோவை பாலு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்குமான்னு நான் நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அறிவுபூர்வமான விஷயங்களுக்கான உங்கள் கோவை பாலு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நபர்களுக்கு இது போல் ஒரு மோட்டிவேஷனான வீடியோஸ் வரும் என்னது நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் கோவை பாலு டிவி, கோவை பாலு டிவிக்காக உங்கள் பாலகிருஷ்ணன் பெருமா, கோவை. முற்றிலும் ஒரு பொழுதுபோக்கு சேனல் நம் இது கோவை பாலு டிவி. இது ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.